நிறைவு செய்திகள். நடப்பு ஆண்டில் தமிழக அரசு பள்ளிக் கல்வித்துறைக்கு 37,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து மாணவர்களின் மேம்பாட்டிற்காக திட்டங்களை மேம்படுத்தி வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதிக்குட்பட்ட சுற்றுவட்டார அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி பேசுகையில் அமைச்சர் இதை தெரிவித்தார். நடுநிலை, உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளுக்காகவும் மாணவர்களின் மேம்பாட்டிற்காகவும் கூடுதல் நிதியை மாநில அரசு ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் கூறினார். மாணவர்கள் கல்வியுடன் விளையாட்டிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார். MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் செப்டம்பர் 7 வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்த தேர்வு கடந்த மாதம் 17 நாடு முழுவதும் நடைபெற்றது. 3,500 மையங்களில் நடைபெற்ற இந்த தேர்வை 1,800,000 மேற்பட்டோர் எழுதினர். தேர்வுக்கான மாதிரி விடைகள், விடைத்தாள் மாதிரிகள் ஆகியவை வரும் 30 இணையதளத்தில் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விடைகளில் ஆட்சேபனைகள் இருந்தால் மாணவர்கள் 200 ரூபாய் கட்டணம் செலுத்தி தெரிவிக்கலாம் என்றும் NTA தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் நாகை நகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் மாநில சுற்றுச்சூழல், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட நலத்திட்டங்களையும் அவர் வழங்கினார். பள்ளிகளில் மாணவர்கள் தங்களது திறமையை வளர்த்துக் கொள்வதுடன் பயமின்றி தேர்வினை எதிர்கொள்ள வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கும் விலையில்லா மிதிவண்டிகளை அமைச்சர் மெய்யநாதன் வழங்கினார். இந்த மாவட்டத்தில் 52 பள்ளிகளைச் சேர்ந்த 8,600 மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகள் வழங்க 4,40,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 45 மாணவ மாணவிகளுக்கு நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் மிதிவண்டிகளை வழங்கினார். கர்நாடக மாநிலத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கெலவரப்பள்ளி நீர்த்தேக்கத்திற்கு வரும் தண்ணீரின் அளவு 1,800 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து 1,600 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோர பகுதி பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட வருவாய்த்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. அணையின் மொத்த கொள்ளளவான 42 அடிக்கு தற்போது 41 அடி வரை தண்ணீர் நிரம்பியுள்ளது. ஆற்றில் பொதுமக்கள் யாரும் இறங்க வேண்டாம் என்றும் கால்நடைகளையும் இறக்க வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை பகுதியில் பெய்த கனமழை காரணமாக பெரியார் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் நீர்வீழ்ச்சிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த மலைப்பகுதியில் வெள்ளிமலை, தாழ்பாச்சேரி, மேல்பாச்சேரி ஆகிய இடங்களில் நேற்று சுமார் 2 மணி நேரம் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் பெரியார் நீர்வீழ்ச்சியில் வெள்ளம் அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நீர்வீழ்ச்சிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மேலும் கோமுகி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் விரைவில் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த அரவிந்த் ராஜா என்பவருக்கு மத்திய அரசின் நல்லாசிரியர் விருது வழங்கப்பட உள்ளது. நாடு முழுவதும் 46 பேர் நல்லாசிரியர் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை அர்ஜுன சுப்பராயர் உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றும் அரவிந்த் ராஜாவும் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கடந்த 20 ஆண்டுகளாக ஆசிரியர் பணியில் உள்ள தனக்கு விருது கிடைத்திருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இதற்காக மத்திய மாநில அரசுகளுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறினார். என்னுடைய பணி அனுபவம் 20 ஆண்டுகள். என்னுடைய பணி சேவையை பாராட்டி இந்திய அரசானது தேசிய நல்லாசிரியர் விருது வழங்கியுள்ளது. மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய நன்றியை இந்திய அரசுக்கும் புதுச்சேரி அரசுக்கும் மற்றும் கல்வித்துறை இயக்குனர், கல்வித்துறை செயலர், தலைமை ஆசிரியர், பெண் கல்வி இணை இயக்குனர், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள் என அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.